ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படிருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க. நம்ம நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மத்தியானம் ரொம்பவே கஷ்டமான ஒரு டிஷ் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணினேன். ஸோ ஆனால் இதில் கொஞ்சம் நான் பனானாவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் மூணு பனானா, கொஞ்சம் கொக்கோ பவுடர். இப்போ ஆட் பண்ணுறது வந்து கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், வெனிலா எசன்ஸ் இருக்குது இல்லையா குட்டி பாட்டிலில், ஸோ நான் அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட், எவ்வளோ ஸ்வீட்னஸ் உங்களால் சாப்பிட முடியுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் பால் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஃபுல்லாகவே மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப மில்க் ஒரு டாமினேஷன் அதிகமாக இருந்தால் பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக வந்து ஐஸ் வாட்டரும் ஐஸ் கியூப்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் ஓரியோ வந்து உடச்சி விட்டு மேலே போட்டிருக்கேன். எனக்கு எடுத்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யம்மி அண்ட் டெலிஷியஸாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அண்ணாவோட ஆஃபீஸில் வந்து என்னோடய பெயிண்டிங் இருக்குது. ஸோ அதனால் அங்கே போய் நான் அந்த பெயிண்டிங்கில் எடுக்கிறதுக்காக நான் வந்து போயிருந்தேன். ஸோ அதுக்காக நான் குயிக்காக ரெடி ஆகிறேன். ஸோ நான் வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் நான் தலை சீவவே மாட்டேங்க, தூக்கி ஒரு கொண்டையை போட்டுட்டேன்னா அவ்வளோதான். நைட்டு தூங்கும் போது தான் நான் ரிமூவ் பண்ணவே செய்வேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் மாதிரி இருக்கும் இல்லையா சீப்பே, ஸோ நான் அதை வந்து நான் எனக்கு இப்போ இது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா ஈஸியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் சீவும் போதே உங்களுக்கு சிக்கல்லாம் ஈஸியாக வந்துடும். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி கீழே இப்படி முடிய வச்சுட்டு சீவுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வரும். அதனால் நீங்கள் எப்போ தலை சீவுறீங்க அப்படின்னாலும் கூட ஃப்ரண்ட்டில் உங்கள் ஹேரெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் சீவுங்க, ரொம்பவே நல்லது. அது உங்களுக்கு நல்லா வந்து ஹேரும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். நான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி பண்ணுவேன், எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் டாடி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே மெதுவாக கூலாக ரிலாக்ஸ்டாக தான் கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேரை வந்து நல்லா டைட்டாக நான் டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய ஃபேஸை வந்து வைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃப்ரண்டில் இருக்க ஹேர்லாம் நான் வந்து அப்படி கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும், ஜான்சன்ஸ் அந்த பேபி மாய்ஸ்சரைசர் இருக்குல்லையே, நான் அதை யூஸ் பண்ணுறேன். இது செமையாக இருக்குங்க, ஸ்மெல் கூட ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மில்க் அண்ட் ரைஸ் அப்படி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்னு தெரில. ஆனால் நீங்கள் இது போட்டு பாருங்கள், உங்கள் ஸ்கின்னே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்சஸும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா எனக்கு ரொம்பவே கலர் சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஸோ நான் அதனால் வந்து என்னோடய பாடிக்காக இருக்கட்டும் இல்லை கை காலுக்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணுவேன். நைட்டு கூட நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நான் அப்ளை பண்ணிப்பேன், ஏன்னா எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்பவே பிடிக்கும். ஸோ தட் நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக தூங்குற மாதிரி இருக்கும், அதுதான். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃப்யூம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பெர்ஃப்யூம் வந்து என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டில் எங்களுக்கு எல்லாருக்குமே பெர்ஃப்யூம் பிடிக்கும். எங்கள் டேடியோட பெட்ரூமில் இருந்து இந்த பெர்ஃப்யூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் என்னோடய ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வாட்ச் முக்கியம் இல்லையா, ஸோ அதனால் நம்ம வாட்ச் போட்டுப்போம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து போக வேண்டியதான். நான் அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ அதனால தான் சரி ஓகே சும்மா ஈவினிங் டைம் தானே போகிறோம், அதனால் சன்ஸ்க்ரீன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக பவுடர் அடித்தேன். நான் எதுவும் காம்பாக்ட் பவுடர் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு சும்மா பான்ஸ் பவுடர் தான். ஸோ நான் ஃபைனலாக வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ நான் இந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பேந்தியன் ரூட்டில் வாங்கியிருந்தேன், செம்ம சூப்பரான பேண்ட்டுங்க, சான்ஸே இல்லை. இந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு 400 ருபீஸாக இல்லை 600 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். செம்மையாக இருந்தது குவாலிட்டி. ஸோ எங்கள் டாடி வெயிட் பண்ணி பார்த்து எங்கள் அம்மா கிட்ட உட்காந்து கதவை சாரிச்சிட்டாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ சன்ஸ்க்ரீன் போடாதது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு அப்புறம் போய் தான் தெரிஞ்சுது. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 5:45ங்க, ஆனாலும் கூட அவ்வளோ சன் அடிச்சுட்டு இருந்தது, அவ்வளோ ரொம்ப பிரைட்டாக இருந்தது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதே வண்டியில் போகும்போது இந்த பிரிட்ஜில் ஏறுறதும் பிரிட்ஜில் இறங்குறது தான். லிட்ரலி எனக்கு ஏதோ ரோலர் கோஸ்டரில் எனக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே போகும்போது அப்படியே ஜஸ்ட் உங்களுக்கும் எங்களோட சென்னையை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். கொரோனான்றாங்க, எல்லாமே நார்மலான மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் பாருங்கள். Thank you.
பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக இப்போ ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனோட ஆஃபீஸ்க்கு. அவங்க வீட்டில் வந்து 4 பசங்க, எங்கள் பெரியப்பா வீட்டில். ஸோ அவங்க வீட்டில் பொண்ணே கிடையாது, அதனால நான் போனேன் அப்படின்னா ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க. இதோ இவர் தான் எங்கள் டாடியோட அண்ணன், என்னோட பெரியப்பா. பெரியப்பா ஹாய் சொல்லுங்க. இப்ப ஹாய் சொல்லுங்க. இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாரண்டைன்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால் நாங்கள் இப்போ பீட்சா வாங்க போகிறோம். எஸ், ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கேஎஃப்சி சிக்கன் தான் எனக்கு போகணும்னு ஆசை. பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது அந்த பீட்சா ஷாப். ஆனால் எங்கள் டேடி வந்து என்னை கூட்டு போக மாட்டேன், கூட்டு போக மாட்டேன்னுலாம் அவர் சொல்லலை. ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால எதுக்கு தேவையில்லாமல் அவ்வளோ தூரம் டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அங்கே நியர்பை இருந்தது, அதனால் நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பீட்சா ஷாப் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நவ் இட்ஸ் அ பீட்சா டைம். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி பீட்சா சாப்பிட போகிறோம். எங்கள் அம்மாவுக்கு தான் ஒரே குஷி. ஓகே கமான், ஓப்பன் த பீட்சா. தாயே ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து இங்கே பின்னாடி இப்படி உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ இது ஜாலியாக இருக்கும். ஓகே இதை ஓப்பன் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்கள் எல்லோரையும் பார்க்க வச்சுட்டே நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு தான் வயிறு வலிக்கும். ஸோ அதனால் டீசெண்டாக நான் வீடியோவை நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது ட்ராயிங் கிளாஸ் சேரணும், ஆன்லைன் கிளாஸ் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கான ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டல் தன் பாய், டேக் கேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டல் தன் பாய்.